ഹൃതി പ്രമത്ത പ്രണവ പ്രി തേ സംയത്യിലമന്ത്രഗണസ്തമേവ ഇത് പ്രതീത വിഭവാം ഇതരെഷ്ദാനം സ്ത്രം യഥൈവാർഹതി പ്പത്തിമൂണു പദ്യങ്ങളെയുടേ ഭൂസ്തുതിയില അർഹത്തിന കിയാപദം അർഹത്തിന தகுதியை உடையவன் இது பிரதம புருஷாக அதாவது தேர்ட் பர்சன் சொல்லுவோம் இங்கிலீஷில் அருகதி அருகதஹ அருகந்தி லட் லக்காரன் கஹ அருகி அப்படின்னா ஹூ இஸ் எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம் ஹூ இஸ் சூட்டபிள் அந்த மாதிரி அர்த்தத்தில் உபயோகமாடுது இவா அருகத்தின்னு போட்டிருக்கார் கடைசியில் பத்தியம் முடியாச்சு இவ அருகதி இவா அருகதி இது சவர்ண தீர்க்க சந்தின்னு சொல்லுவோம் இந்த இவன்ற பதத்துக்கு பொதுவாக அவ்வேயம் அது போலன்ற அர்த்தத்தை கொடுக்கும் சந்திர இவ முகம் அப்படின்னா முக நிலவை போன்ற முகம்னு ஆனால் இந்த இடத்துல இந்த கிம் சப்தத்தோடு சேரச்சு அது ஒரு அவதாரணத்தை கொடுக்கறது கிம் இவ அப்படின்னு சொல்வா அது மாதிரி கஹ இவ க அங்கே விசர்க்கமானது லோப்பமாகிடுது அதாவது விசர்க்கத்துக்கு முன்னாடி அக்காரம் இருந்து பின்னாடி அகாரத்தை தவிர வரக்கூடிய அச்சு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்து விசர்க்குள்ள போக அதான் கஹ இவன் இருக்க வேண்டிய இருக்க வேண்டியிருக்க க இவன் இருக்கு ஸோ க இவாறுஹதி க இவாறுஹத்த மொத்த யூனிட்டுக்கு என்ன அர்த்தம்னா எவன்தான் தகுதியை உடையவன் எதுலன்னு கேட்டால் ஸ்தோதும் ஸ்தோதும்ன்றது ஸ்தவ தாத்து அது துதித்தல் அப்போ ஸ்தோத்தும்னு துமுனந்தம் சொல்லுவோம் அதாவது துதிப்பதற்கு யாரை துவாம் துவாம்னா உன்னை யுஷ்ம சப்தத்தில் தித்தியா பக்தி ஏகவச்சனம் துவாம் ஸ்தோத்தும் கை வார்கதி அப்படின்னு கேட்குறார் எப்படின்னு கேட்டால் ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு சொன்னால் இல்லாததும் பொல்லாததும் பொல்லாதன்னு ஸ்தோத்திரம் தான் அதை குரத்தாவன் போன்ற ஆச்சாரியெல்லாம் வந்து விசாரணை பண்ணுறா ஸ்தோத்திரம்னா என்னன்றது அப்போ இங்கே எதாவது எதாவது எதாவதுனா உள்ளதை உள்ளபடி உள்ளதை உள்ளபடி ஸ்தோத்தம் க இவாரகதி துவாம் க இவார்கததின்னு நடத்த மாறுது விழிச்சொல் என்னன்னு கேட்டால் அவனேனு போட்டிருக்கார் அவனே அவனேனா அவனிகி அவனி ரெண்டு சப்தமுமே பூமியை குறிக்கும் தமிழிலையும் அவனின்ற வார்த்தை உபயோகமாறுது ஸோ அவனிகி அப்படின்னு பதம் எடுத்துட்டோம்னா அதனுடைய சம்போதனம் தான் வந்து அவனே ஹே மதே மாதிரி மதி சப்தம் மாதிரி ஹே அவனே அவனேன்றது இப்போது பூமி பிராட்டியே இது கடைசி பாதத்துக்கு மட்டும் இப்போ ஒரு சின்ன அன்வயம் அவனே துவாம் எதாவது ஸ்தோத்தும் கைவாறுஹதி அப்படின்னு அன்மயமாருது கடைசியில் உன்னை உள்ளபடி துதிப்பதற்கு யார் யார் தான் அருகதையை உடையவர் உடையவர்கள் கேட்குறார் ஏன்னு கேட்டால் இப்போ மேலே இருக்கக்கூடிய மூணு பாதங்களுக்கு அன்மயம் பண்ணிக்கணும் பிரதமத்த வியாகிருதி துவாம் சம்வேதயதி முதல் பாதத்தில் பிரதம தகை இந்த தகன்னு வந்தால் பொதுவாக தசில் பிரத்தியம்னு சொல்லுவாள் அது பஞ்சமி அர்த்தத்தில் வரும் ஆனால் அந்த தசில் பிரத்தியம் போட்டால் அது எந்த அர்த்தத்தை வேணால் கொடுக்கும் அது வந்து ஒரு வியாக்கரண விசேஷம் அது சார்வ விபக்திக்கனு ஒரு ஒரு சார்வ சொல்லுவா அது அதனால் இந்த இடத்துல பிரதம தகன்னு சொன்னால் கூட முதல்லன்ற அது ஒரு முத முதல் அர்த்தத்தை தான் முதல் வேற்றுமை அர்த்தத்தை தான் கொடுக்குறது ஸோ முதலில் அப்படின்னு அர்த்தம் பிரதமத்தகன்னா முதலில் வியாகிருதி வியாகிருதிகின்றதும் சப்த விசேஷம் எதத்தில் வரக்கூடிய பொதுவாக சந்தியாதே பார்க்கலாம் அதில் ஓம் ஓம் பூர் புவ சுவகன்னு சொல்லுவோம் அந்த பூஹு புவஹ சுவஹ இதெல்லாம் வியாகிருதிகள் சப்த வியாகிருதி விசேஷம் அப்போ அதில் முதல் வியாகிருதியை பார்த்தோம்னா பூஹு தான் இந்த பூஹுன்ற சொல் வந்து பூமி பிராட்டை குறிக்கிறது அப்போ அந்த வியாகிருதி துவாம் சம்வேதயதி முதல் முதல்ல இருக்கக்கூடிய பிரணவத்தை அடுத்து வரக்கூடிய வியாகிருதி ஏன்னா பிரணவம் அடுத்து வியாகிருதி தான் அந்த வியாகிருதிகளில் முதல் வியாகிருதியானது பூன்றது பூமி பிராட்டி குறிக்கிறது அப்போனா அந்த அதனாலேயே எவ்வளோ விசேஷம்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக சுவாமி சூச்சிப்பிக்கிறார் ஏன்னா பிரணமமானது எம்பருமான குறிக்காது பின்னாடி சொல்கிறார் உடனே அதுக்கு அடுத்து வரக்கூடிய சப்தமான அந்த பூஹுவே பூமி பிராட்டி குறிக்கிறது அப்படின்னா நீ எவ்வளோ முக்கியமானவன் சொ சொல்கிற மாதிரி தாத்பரியம் அப்போ துவாம்னா உன்னை சம்வேதயத்தி வித ஞானேன்னு தாத்து அதாவது வேத்தினா அ அறிகிறான் வேதயத்தின்னா தெரிவிக்கிறான் அர்த்தம் அதாவது வேத்தினா தெ தெரிந்து கொள்கிறான் வேதயத்தின தெரிவிக்கிறான் அர்த்தம் அறிவித்தல் தெரிவித்தல் அர்த்தம் சம்வேதயத்தின்னா சமையக் நன்றாக தெரிவிக்கிறது இது வியாகிருதி துவாம் சம்வேதயத்தி முதல்ல இருக்கக்கூடிய வியாகிருதியானது உன்னை தெரிவிக்கிறது அறிவிக்கிறது அடுத்து தே பிரியம் அகில மந்திர கணக பிரணவகா அதாவது பிரியம் தேய்ப்ரியம் தே புரிஞ்சுக்கணும் தேய்பிரியம்னா தவ பிரியம் உன்னுடைய பிரியகா பிரியம் உனக்கு பிரியனான எம்பெருமானை அதுவும் தித்தியா பக்தி பிரணவகா சம்வேதயத்தி பிரணவமானது தெரிவிக்கிறது அல்லது பிரணவத்தின் பொருளாக எம்பெருமான் இருக்கிறான் இப்போ அகில மந்திரக அக் அகில மந்திரகணகா தமேவ இத்தம் அதாவது அகில மந்திர கணகா தமேவ திருப்பியும் சம்வேதயத்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அகில மந்திர கணகானா எல்லா மந்திரங்களோட குழு அதாவது அகைன் அந்த வேதம்னு வச்சுக்கணும் ஸோ வேத மந்திரங்கள் எல்லாமே தமேவ தம்ன்றது இப்போது மேலே சொல்லப்பட்ட பிரியகா பிரியமுக்கு தம் விசேஷனம் அவனுடைய அந்த பிரியமான எம்பெருமானையே அறிவிக்கின்றன தெரிவிக்கின்றன அல்லது அவனோட புகழ் பறக்க பேசுகின்றன இத்தம் இப்போ இங்கே அனுபவிச்சுக்கணும் இத்தம் பிரதீத விபவாம் இத்தம் யுத்தம்னாலே இவ்வாறுன்னு அர்த்தம் இதம் யுத்தம் அப்புடின்னா தஸ் இட் இஸ் அந்த மாதிரி அர்த்தம் ஸோ இத்தம் பிரதீத விபவா பிரதீத்த விபவா பிரதித விபவான்னு ஸ்ரீஸ்ருதியில் வருது இத்தம் பிரதீத்த விபவாம் விபவா விபவானாலே ஒரு பெருமை வைபவம் அப்படின்னால பெருமை தான் விபவத்தினுடைய ஒரு மாற்றம் தான் வைபவம் பிரதீத்த பிரதீத்தனாலே புகழ்னு அர்த்தம் புகழை உடைய பெருமையை உடைய நர்த்தம் இவ்வாறு புகழ்பெற்ற உடைய துவாம் துவாம்னா உன்னை யதாவது ஸ்தோதம்னு அங்கே கொண்டு போய் அண்மையம் மணிக்கணும் இப்படிப்பட்ட பெருமையுடைய உண்மை அந்த துவாம்க்கு பிரதீத விபவாம்ன்றது விசேஷனம் துவாம்க்கு பிரதீத விபவாம் விசேஷனம் இத்தம்ன்றது அந்த முன்னாடி சொல்லப்பட்டவைகள்லாம் சொல்லி இவ்வாறு புகழ்பெற்ற பெருமையுடைய உன்னை உள்ளவாறு துதிப்பதற்கு எவ எவருக்கு தான் இங்கே அருகதை உள்ளது உள்ளதுன்னு தாத்பரிய సో అన్వేతపదం అవనే ప్రథమత ప్రథమత వ్యాహృతి లాం సంవేదయతి ప్రణవ తే ప్రియం సంవేదయతి అఖిల అఖిలమంత్రగణ తమే సంవేదయతి ఇత్తం ప్రతీత విభవాం లాం యథావత్ స్తోతుం ఇదనీం ఇతరేషు క ఇవ అర్హతి అప్పటిన్ తాత్పర్యం అర్థ అదావ్ అవనైన అవనీయ భూమియే பிரதமத வியாகிருதி துவாம் சம்வேதயதி முதலில் உள்ள வியாகிருதியானது அதாவது பூகுன்ற சப்தமானது உன்னை அறிவிக்கின்றது துதிக்கின்றது அதுக்கடுத்து பிரணவக தே பிரியம் அறி சம்வேதயதி பிரணவமானது உன்னுடைய கணவன் அல்லது பிரியமான எம்பெருமானை துதிக்கின்றது அது மாதிரியே அகில மந்திர கணக தமேவ சம்வேதயதி அனைத்து மந்திர கூட்டங்களும் அவனையே நன்றாக தெரிவிக்கின்றன இத்தம் பிரதீத விபவாம் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற உன்னுடைய பெருமையை விபவாம்ன்றது இப்போ தித்தியா வக்தி இயக்கவச்சனம் விபவத்தை உடையவலை துவாம் யதாவது ஸ்தோத்தும் உள்ள உள்ளவாறு துதிப்பதற்கு இதானிம் இதானிம் ஷத்தம் போட்டுருக்கர் இதானியம்னா இப்பொழுது இது இதரேஷு இத்தரேஷு இத்தரேஷுன்னா மற்றவர்களில் அதாவது ஸ்ருத்திய காட்டிலும் மிச்ச யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவ இத்தரால் நேற்று ஸ்ருத்திய காட்டிலும் வேற இருக்கவன் அப்போ மற்றவர்களில் இத்தரேஷுன்றது சத்தமி பகுவச்சனம் மற்றவர்களில் இப்பொழுது க இவார்கதி யாருக்கு தான் தகுதி உள்ளது அல்லது எவர்தான் தகுதி உடையவர்னு இந்த இடத்துல வந்து துதிக்க முடியாத அளவுக்கு பெருமையுடைய பிராடினுடைய அந்த வைபவத்தை குறிப்பிடுறார் அடுத்து தன்னுடைய அந்த ஒரு வ பிணையத்தை வெளிப்படுத்தப்படுற மூன்றாவது பத்தியத்தில் இது ரெண்டாவது பத்தியத்துடைய அர்த்தம்